Hey guys, welcome back to our channel HP Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலாம். subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொங்கல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல 1/4 கிளாஸ் பச்சை அரிசி எடுத்துர்க்கேன். 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். இத ரெண்டு வாட்டி தண்ணியில அலசி எடுத்துக்கலாம். ரெண்டு வாட்டி தண்ணியில அலசியாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதில் தண்ணி வடிகட்டிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த கிளாஸால் நம்ம மெஷர் பண்ணோமோ அந்த கிளாஸால் 3 கிளாஸ் தண்ணி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மூடி குக்கரில் லோ ஃப்ளேமில் 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் HP Creations சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.